வணக்கம். உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு அருமையான பால், கூடவே உடல் எடையும் கொழுப்பும் கூட குறையும். ஆஹா, என்ன பால் அது? ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதப்பால், ஒட்டகப்பால், எந்த பால்னு சொல்லுங்க, உடனே வாங்கி குடிக்கிறோம்னு நிறைய பேர் சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பால் தான் சோயா பால். ஆமாம், சோயா பாலை அருந்தினோம்னா நீரிழிவு நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம், உடல் எடையும் கொழுப்பும் கூட குறையும்னு பல ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறாங்க. சோயா பீன்ஸில் அதிக அளவில் புரோட்டீன், மிதமான அளவில் கொழுப்பு, நார் சத்து, பி வைட்டமின்கள், ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு வகையான கரையக்கூடிய மற்றும் கரையாத கார்போஹைட்ரேட்ஸ் வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது. எந்த விதமான கூடுதல் கலோரிகளையும் இது சேர்க்காது. ஃபைபர் உடலில் கேட்டோபலிஸ் ஆகலை அப்படின்னா இது இரத்த சர்க்கரை அளவை பாதிக்காது. அதனால் உயர் இரத்த சர்க்கரை அளவு பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சோயா பால் நல்ல ஊட்டச்சத்தான ஒரு உணவு. சோயா சர்க்கரை அளவை குறைக்கிறதுல ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுது. சோயா பாலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து மனித உடலோட வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியம். புரதச்சத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் உடல் நல கோளாறு ஏற்படும் போது அதனை சீரமைக்க பல நன்மைகளை செய்யுது. அமினோ அமிலங்கள் மற்றும் ஐசோபிளவன்ஸ் ஆகியவை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. இது ஆய்வுபூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் சோயா பாலை அருந்துவதால் அவங்களுக்கு இரத்த அழுத்தம் சீராகுது, இதனால் இதய ஆரோக்கியத்தையும் சீராக்குது. மெனோபாஸுக்கு பிறகு பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுது. அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை சோயா உணவில் உட்கொண்டால் கண்டிப்பாக தடுக்கலாம்னு பல ஆய்வுகளில் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோயா உட்கொள்வதன் மூலம் எலும்பு பலத்தை அதிகரித்து எலும்பு முறிவு அபாயத்தை குறைக்க சோயா பாலில் இருக்கக்கூடிய சோயா ஐசோபிளவன்ஸ் உதவுது. அடுத்ததாக, சோயா பாலை அதிகமாக உட்கொள்வதன் மூலமாக ஆண்மை சுரப்பி புற்றுநோயை தடுக்குது. சோயா பாலை அதிகமாக நம்ம எடுத்துக்கும்போது ஆண்களுக்கு இதய நோயின் பாதிப்புகள் தடுக்கப்படுது அப்படின்னும் ஆய்வுகளில் சொல்கிறாங்க. மார்பக புற்றுநோய் பெண்களை பரவலாக தாக்குது. மெனோபாஸ் காலகட்டத்துக்கு பிறகு அதிகமான சோயா பாலை எடுத்துக்கொள்வதால் சோயா பால் ஈஸ்ட்ரோஜனுக்கு ஒரு மாற்றாக இருக்கிறதால மார்பக புற்றுநோய் தவிர்க்கப்படுது. சோயா உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் வளர்சிதை மாற்றத்தால் ஆண்களுக்கும் மெனோபாஸ் காலத்துக்கு பிறகு பெண்களுக்கும் இயல்பாகவே உடல் பருமன் ஏற்படுது. சோயாவில் இருக்கக்கூடிய ஐசோபிளவன்ஸ் கொழுப்பினியாக தடை செய்து கொழுப்பு திசுக்களோட வளர்ச்சியை குறைக்குது. இதனால் சோயா பால் மற்றும் சோயா உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் கட்டுப்பட்டு உடல் பருமன் சீராகி சீரான இதய ஆரோக்கியத்தை கொடுக்குது. சோயாவில் கரையக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. சோயா உணவு கெட்ட கொலஸ்ட்ரால் என்னும் எல்டிஎல் அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை கூட்டுறதன் மூலமாக மாரடைப்பை குறைக்குது. குழந்தைகளுக்கு தினமுமே சோயாவை உணவில் சேர்க்கும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு மாற்று உணவாக சோயா தொடர்ந்து நீங்கள் தந்துட்டு இருந்தால் உடல் எடை உயரம் மற்றும் நினைவாற்றல் கூடுவதோடு ஹீமோக்ளோபினோட எண்ணிக்கையும் உயரும்னு சொல்லி பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி. உமன்ஸ் கிளப்.